இயற்கை பேரிடராக கருதி கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பிஎம் கேர்ஸ் என்ற பெயரில் திரட்டப்பட்ட நிதி எவ்வளவு எவ்வாறு செலவு செய்யப்பட்டது என்பது குறித்து ஒன்றிய அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் இயற்கை பேரிடராக கருதி கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் செங்கல்பட்டில் உள்ள நோய் தடுப்பு மருந்து தயாரிக்கும் நிறுவனத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கி நோய் தடுப்பு மருந்துகளை தயாரிக்க வேண்டும் என்றும் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஒமிக்ரான் வைரஸ் தொற்றில் இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கூறினார். ஒட்டுமொத்த மனிதகுலத்தையும் முடக்கி போட்டிருக்கிற உலகை உலுக்கி எடுத்துக் கொண்டிருக்கிற கோவிட் என்கிற கொரோனா கொடுந்தொற்றை எதிர்கொள்வதில் இந்தியாவும் போராடி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். இப்படிப்பட்ட இந்த கொடுந்தொற்றை ஒரு வகையான இயற்கை பேரிடராகத்தான் நாம் பார்க்கிறோம், எ கைண்ட் ஆஃப் பயோ டிசாஸ்டர். ஆகவே இந்த பேரிடரை நாம் எதிர்கொள்ளும் இந்த சூழலில் யார் மீதும் நாம் குற்றம் சொல்ல இயலாது என்றாலும் கூட நோய் தடுப்பு நடவடிக்கைகள், அதாவது கொரோனாவுக்கு பின்னர் நாம் மேற்கொள்ள வேண்டிய பணிகளும் கொரோனாவுக்கு முன்னர் நாம் எடுக்க வேண்டிய பணிகளும் முக்கியமானவை. கொரோனாவுக்கு முன்னர் நோய் தடுப்பு பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டன என்பது குறித்து இங்கே பலரும் பேசியிருக்கிறார்கள். கொரோனாவுக்கு பின்னர் நாம் நமது அரசு மேற்கொண்டிருக்கிற நிவாரணப் பணிகள் குறித்தும் எனக்கு முன்னர் பேசிய உறுப்பினர்கள் விரிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். இந்த கொரோனா தொற்றினால் உலகில் கோடிக்கணக்கானவர்கள் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவில் கணக்கில் வந்த அடிப்படையில் பார்க்கிற போது 4 லட்சம் பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதிலே மக்களை காப்பாற்றுவதற்காக முன்களத்தில் நின்று பணியாற்றிய மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களும் பலியாகியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வீர வணக்கம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். கணக்கில் வராதவர்கள் எண்ணிக்கை 30 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களாக இருக்கக்கூடும் என்று தெரிய வருகிறது. கங்கை நதியில் எவ்வளவு பிணங்கள் மிதந்தன என்பதை நாம் அறிவோம். கணக்கில் வந்த இந்த 4 லட்சம் பேர் குடும்பம் இன்றைக்கு பரிதவித்து நிற்பதையும் நாம் காண்கிறோம். கொரோனாவை எதிர்கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எம்பிலாட் தொகுதி நிதியை பிடித்துக் கொண்டது அரசு. அதை நாம் மனப்பூர்வமாக வரவேற்றோம். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அரசு என்ன செய்தது என்பது குறித்த எந்த விவரமும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாது. அதேபோல பிஎம் கேர்ஸ் என்கிற பெயரில், பிரதமரின் பெயரில் நிதி திரட்டப்பட்டது. திரட்டப்பட்ட நிதி எவ்வளவு, அது எவ்வாறு செலவு செய்யப்பட்டது என்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக பொதுமக்கள் மத்தியில் கிடக்கிறது. இதற்கு அரசு உரிய விளக்கத்தை தர வேண்டும் அல்லது வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். கொரோனாவுக்கு பலியான 4 லட்சம் குடும்பத்தினருக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. தலா 50,000 கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வரையறையும் செய்திருக்கிறது. ஆனால் அரசு அதை கண்டுகொள்ளவில்லை. டிசாஸ்டர் என்கிற பேரிடர் காலத்தில் இறந்து போகிறவர்களுக்கு 4 லட்சம் ரூபாய் தரலாம் என்று சட்டத்தில் இடம் இருக்கிற நிலையில் இதை ஒரு இயற்கை பேரிடராக கருதி பலியான ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுக்கிறேன். இரண்டாவதாக முக்கியமான கோரிக்கை, எனக்கு முன்னர் இங்கே பேசிய உறுப்பினர்கள் அதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஏற்கனவே 600-700 கோடி ரூபாயை முதலீடு செய்து தமிழ்நாட்டில் சென்னை அருகே செங்கல்பட்டு என்னும் இடத்தில் நோய் தடுப்பு மருந்து தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றை கட்டியிருக்கிறது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நிதியை முதலீடு செய்ய வேண்டும். அதை உடனடியாக மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அதன் மூலம் நோய் தடுப்பு மருந்து தயாரிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கை. அதை நான் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே உடனடியாக நமது அரசு அதில் கவனம் செலுத்த வேண்டும். எஞ்சியிருக்கிற பணிகளை உடனடியாக முடிப்பதற்கு முடுக்கிவிட வேண்டும். தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும்
என்று நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இத்தகைய இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டிய அதே வேளையில் இப்போது புதிதாக பரவி வருகிற ஒமிக்ரான் என்கிற இந்த வைரஸ் இது மிகவும் ஆபத்தானது என்பதை நாம் அறிவோம். உலகமே இன்றைக்கு மீண்டும் ஒரு அச்சத்தில் வீழ்ந்து கிடக்கிறது. எனவே கடந்த முறை நாம் ஏனோதானோ என்று இருந்ததை போல் இல்லாமல் இந்த முறை மிகவும் விழிப்பாக இருந்து தீவிரமாக முடிவுகளை எடுத்து ஒமிக்ரான் என்கிற அந்த வைரஸில் இருந்து மனிதகுலத்தை, இந்திய மக்களை, உழைக்கும் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.